ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசுக்குள்ளே பிரியமான இறைப்பிள்ளைகளே, மீண்டும் ஒருமுறை கூட்டொருங்கியக்க கருத்து பகிர்விற்காக ஹோலி மேரி சேனலினூடாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரோடு மிகவும் அந்யோன்யமாக நெருக்கமாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களை அதிகமாக பெறுகின்றோம். அதிலும் விசேட விதமாக இன்று ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்விலே நம்மையும் இணைத்து கொள்ள தயாராகிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரது செய்தியை உங்களோடு பகிர்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமான இறைப்பிள்ளைகளே, இன்றைய நாளின் கருத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லும் முன்பாக ஒரு சிறிய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அந்த வகையிலே ஒரு மாபெரும் முனிவர் ஆண்டவரின் அனுபவத்தை பெற, அதாவது இறை அனுபவத்தை பெற எப்படியாவது முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு காட்டுக்குள்ளே போய் இருந்து இரவும் பகலும் இறைவனை தியானித்து ஐம்புலன்களையும் அடக்கி உட்கார்ந்த வண்ணமாக எப்படியாவது இறை அனுபவத்தை பெற வேண்டும், இறைவனை காண வேண்டும் அப்படி என்கின்ற ஆதங்கத்திலே, வேட்கையிலே, ஆசையிலே, தியானத்திலே உறைந்திருந்தார். அந்த வழியாக செல்லுகின்ற ஒரு சாதாரண வேடன் இந்த மாபெரும் முனிவரை ஒவ்வொரு நாளுமே காண்பான். இருந்தாலும் அவன் ஒருபோதுமே முனிவரோடு பேசியதில்லை. ஏனென்றால் முனிவர் ஆழ்ந்த தியானத்திலே இருந்தபடியினால் அவனால் அவரோடு உரையாட முடியவில்லை. இருந்தாலும் அவரை தரிசித்து வணங்கி செல்லுவான். இப்படியாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு நாள் இந்த வேடன் அவ்வழியாக செல்லும் பொழுது அந்த முனிவர் கண்களை திறந்து ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டிருப்பதை பார்த்தான். அவர் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை உணர்ந்த அந்த வேடன் அவர் அருகில் சென்று, முனிவரே, எதை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? இவ்வளவு நாளும் நீங்கள் கண்களை மூடி பெரும் தியானத்திலே இருந்ததை நான் கண்டேன். இன்று நீங்கள் பெரும் சிந்தனையோடு இருக்க காரணம் என்ன? அப்படியென்று முனிவரை வினவினான். அந்த வேளையிலே அந்த முனிவர் கொஞ்சம் விரக்தியோடு வேடனை பார்த்து, இல்லப்பா, எப்படியாவது நான் இறைவனை காண வேண்டும், இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த நடு காட்டுக்குள்ளே வந்து அமர்ந்து உலகத்தை முற்றிலுமாக துறந்து எனது ஆசாபாசங்களை அடக்கி ஐம்புலன்களையும் அடக்கி இவ்வளவு நாளும் நான் ஜபத்திலும் தியானத்திலும் இறைவனை பற்றியே நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இறைவன் எனக்கு முன்னால் தோன்றவும் இல்லை, இறை அனுபவத்தை என்னால் பெறவும் முடியவில்லை. அதனால் தான் கொஞ்சம் விரக்தியோடு கவலையோடு இருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். அந்த வேளையிலே அந்த வேடன் முனிவரை பார்த்து சிறு புன்னகை பூர்த்தவாறு சொன்னான், முனிவரே, ஆண்டவரை நீங்கள் பார்க்க வேண்டுமா, இறைவனை பார்க்க வேண்டுமா, என்னோடு வாருங்கள், நான் காட்டுகிறேன் அப்படி என்று சொன்னான். உடனே அந்த முனிவர் சொன்னார், மாபெரும் முனிவர், நான் பன்னெடுங்காலமாக தவங்கள் புரிந்து வருகிறேன். பலவிதமான மந்திரங்களையும் சபங்களையும் நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் தோன்றாத இறைவன் உனக்கு முன்னால் தோன்றுவாரா? இறை அனுபவம் உனக்கு கிடைக்குமா? அப்படியென்று ஒருவாறு கேலி செய்தவாறு, அவனை கிண்டல் செய்தவாறு, சரி பரவாயில்லை, வருகிறேன், எங்கே இறைவனை காட்டு, இறை அனுபவத்தை நீ பெற்ற விதத்தை காட்டு அப்படி என்று சொல்லி அவன்
அந்த முனிவர் அந்த வேடனோடு சென்றார். சற்று தூரம் நடந்து சென்று அந்த வேடன் முனிவரிடம் சொன்னான், ஐயா, இந்த இடத்திலே நான் உங்களுக்கு இறைவனை காட்டுகிறேன் அப்படி என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் தனது கைகள் இரண்டையும் கரங்கள் இரண்டையும் விண்ணை நோக்கி உயர்த்தியவாறு ஒரு சிறு சபம் சொன்னான். நான் வணங்குகின்ற ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு முன்னால் தயவு செய்து தோன்றுங்கள், எனக்கு முன்னாலே வாங்க அப்படி என்று சொல்லி தனது சாதாரண வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு சின்ன சபத்தை, ஒரு சிறிய வேண்டுதலை, மன்றாட்டை அவன் சொன்னான். அந்த வேளையில் உடனடியாக அந்த இடத்திலே ஆண்டவரின் தெய்வீகமான பிரசன்னம் நிறைந்து ஆண்டவர் அங்கே தோன்றினார், கடவுள் அங்கே தோன்றினார் என்று அந்த கதை கூறுகின்ற வேளையிலே இந்த முனிவருக்கு பெரும் ஆச்சரியம். எப்படி இது சாத்தியம்? எவ்வாறு இது நிகழ்ந்தது? அல்லும் பகலும் ஆண்டவனையே தியானித்து கொண்டிருக்கிற எனக்கு முன்னால் தோன்றாத இறைவன் சாதாரண இந்த வேடனுக்கு முன்னாலே அவனது சொற்பமான அற்பமான இந்த சபத்தை கேட்டு அவர் தோன்றியிருக்கிறாரே என்ற வியப்பிலே அந்த இறைவனிடம் முனிவர் கேட்கின்றார், இறைவா, ஏன் இப்படி, ஏன் எனக்கு முன்னால் உங்களால் தோன்ற முடியவில்லை அப்படி என்று. இறைவன் முனிவரை பார்த்து புன்னகைத்தவாறு சொல்லுகிறார், முனிவரே, நான் உங்களோடு எப்பொழுதுமே இருந்தேன். உங்கள் எனது அனுபவத்தை நீங்கள் பெற நான் பல வழிகளிலே உங்களுக்கு மாதிரி காட்டினேன், பல வழிகளை காட்டினேன். இருந்தாலும் எனது அனுபவத்தை உங்களால் பெற முடியவில்லை. காரணம், நீங்கள் வெறுமனே மந்திரங்களையும் ஜபங்களையும் ஓதிக்கொண்டு அதிலே தான் நீங்கள் கண்ணும் கருத்துமாய் இருந்தீர்களே ஒழிய என்னை காண்பதற்கு நீங்கள் தவறிவிட்டீர்கள். ஆனால் இப்படியான சின்னஞ்சிறியவர்களுக்கு நான் தோன்ற காரணம் அவர்களது எளிமையான சபமும் எளிமையான வாழ்க்கையும், அவர்கள் எப்பொழுதுமே என்னை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிற அந்த காரியம் தங்களது வேலையின் பொழுதோ அல்லது தனது தொழிலின் பொழுதோ அல்லது தான் செய்கின்ற ஒரு காரியத்தின் பொழுதோ என்னை அவர்கள் கொஞ்சமாவது நினைத்தால் நான் அவர்களோடு இருக்கிறேன் அப்படி என்கின்ற பெரிய உண்மையை அந்த முனிவருக்கு ஆண்டவர் உணர்த்தி சென்றார். பிரியமான பிள்ளைகளே, ஏன் இந்த சம்பவத்தை நான் ஆரம்பத்திலே கூறுகிறேன் என்று சொன்னால், இன்று நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு நமது கூட்டொருங்கியக்க செயற்பாட்டுகளிலே வழிகாட்டும் கருப்பொருட்களாக கடந்த வாரங்களிலே நாங்கள் பல வகையான கருத்துக்களை சிந்தித்திருந்தோம். தோழர்களாக உடன் பயணித்தல், திறந்த மனதோடு செவிமடுத்தல், சுதந்திரமாகவும் அன்பாகவும் உரையாடுதல் போன்ற கருத்துக்களை நாங்கள் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். உங்களோடு நான் அதை பகிர்ந்து கொண்டேன். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது இறை அனுபவத்தை கொண்டாடுதல். இந்த வாக்கியம் மிகவும் மிகவும் அருமையான ஒரு வாக்கியமாகவும் நம் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு வாக்கியமாகவும் இருக்குது. ஆகவேதான் நான் ஆரம்பத்திலே அந்த கதையை, சிறியதொரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இறை அனுபவத்தை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அதுதான் மிகவும் மிகவும் முக்கியமானதும் இன்றியமையாததுமாக இருக்கின்றது. யாரெல்லாம் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வாறு நாங்கள் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம், அவ்வாறு பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை எப்படி நாங்கள் கொண்டாடலாம்? எங்களது முன்னோடிகளாக திகழ்ந்த எத்தனையோ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் இறை அனுபவத்தை எவ்வாறெல்லாம் கொண்டாடினார்கள் என்பது திருவிவிலியத்திலே காண கிடக்கின்ற உதாரணங்களும் எங்களது திருச்சபையின் பாரம்பரியத்திலே காண கிடக்கின்ற உதாரணங்களும் மலிந்து கிடக்கின்றன. ஆபிரகாமின் இறை அனுபவம், யாக்கோபின் இறை அனுபவம், மோசேயின் இறை அனுபவம், அதே போல நீதி தலைவர்களின், அரசர்களின், விசேடமாக
தாவீது அரசனின் விரை அனுபவம், சாலமோனின் விரை அனுபவம். இப்படி நாங்கள் அடுக்கி கொண்டே போகலாம். விவிலியத்திலே விரை அனுபவத்தை பெற்று அதை கொண்டாடிய எத்தனையோ ஆண்டவனின் பிள்ளைகள் எங்களுக்கு முன்னுதாரண புருஷர்களாக திகழ்வதை நாங்கள் காண்கின்றோம். அதேபோல் எங்களது திருச்சபையின் பாரம்பரியத்தை எடுத்து நோக்குகின்ற பொழுது, திருச்சபை தந்தையர்களாக இருக்கட்டும், அல்லது புனிதர்களாக இருக்கட்டும், அல்லது மறை சாட்சியர்களாக இருக்கட்டும், அவர்கள் இறை அனுபவத்தை கொண்டாடிய விதங்கள் எங்களுக்கு உண்மையாகவே எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதாகவும் ஆழப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கின்றன. அந்த வகையிலே ஒரு உதாரணமாக அன்னை தெரேசாவை எங்களோடு வாழ்ந்து மனித புனிதையாக வாழ்ந்து இப்பொழுதும் ஆண்டவரின் திருப்பிரசன்னத்திலே எங்களுக்காக இறை வேண்டல் செய்து கொண்டிருக்கின்ற அன்னை தெரேசாவின் இறை அனுபவம் வித்தியாசமானது. அதேபோல இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை கொண்டு விளங்குகின்ற புனித பதுவை அந்தோனியாரின் இறை அனுபவம் அதுவும் ஒரு விசித்திரமானதும் வித்தியாசமானதுமாக இருக்கிறது. புனித பிரான்சிஸ் அசிசியாராக இருக்கலாம், அல்லது பிரான்சிஸ் சவேரியாராக இருக்கலாம், அல்லது ஜோன் மரிய வியானியாக இருக்கலாம். இப்படி அவர்கள் கண்டுகொண்ட அந்த இறை அனுபவத்தை எப்படி அவர்கள் கொண்டாடினார்கள் என்று அவர்கள் வாழ்க்கை சரிதங்களிலிருந்து நாங்கள் அழகாக புரிந்து கொள்கிறோம். சின்னஞ்சிறியவர்களிலே, ஏழை எளியவர்களிலே ஆண்டவனை கண்டு பாவித்த அன்னை திரேசா அதை கொண்டாடினார். அன்னையிடம் கேட்டார்கள், அன்னையே, நாள் முழுவதும் மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு இருக்கிறீங்களே, உங்களால் மட்டும் இது எப்படி முடிகிறது என்று கேட்க அன்னை தெரேசா சொன்னா, அதிகாலையிலே நான் எழுந்தவுடன் ஆண்டவரின் தெய்வீக பிரசன்னத்துக்கு முன்னாலே ஆக குறைந்தது ஒரு மணி நேரமாவது நான் செலவிடுவேன். நற்கருணை ஆண்டவரின் பிரசன்னத்துக்கு முன்பாக ஒரு மணி நேரமாவது நான் செலவிடுவேன். செலவிட்டு அன்றைய நாளின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் அவருக்கு ஒப்பு கொடுப்பேன். அதன் பிற்பாடு அவர் என்னை பொறுப்படுத்திக் கொள்வார். பாருங்கள் ஆண்டவரின் பிள்ளைகளே, நாங்கள் நம்மை ஆண்டவரின் பாதத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்க, கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்க, அவர் நம்மை பொறுப்படுத்தி கொள்ளுகின்ற காரியம் எவ்வளவு அழகானது. அதைத்தான் அன்னை தெரேசா செய்தார். அதனால தான் எவ்வளவு அழுகிய நாற்றமெடுக்கின்ற புண்களை காயங்களை அவர் ஒவ்வொரு நாளும் கண்டு அதை கட்டுப்போட்டு துடைத்து கழுவி தூய்மைப்படுத்தி செய்த பொழுதும், எத்தனையோ விதமாக ஓரங்கட்டப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஏழைகள், விதவைகள், வீட்டிலிருந்து துரத்தப்பட்டவர்கள், வீதியிலே தூக்கி எறியப்பட்டவர்களை அவர் அரவணைத்து கொண்டு ஆதரவு கொடுத்த பொழுதும், அவரது முகத்திலே எப்பொழுதும் அந்த புன்முறுவலும் மகிழ்ச்சியும் தாண்டவமாடின என்று சொன்னால், அவர் பெற்றுக்கொண்ட இறை அனுபவம் அன்றி வேறு எதுவுமே இல்லை. தனது இறை அனுபவத்தை அன்னை திரேசா இப்படியான காரியங்களினூடாக கொண்டாடத் தொடங்கினார். தான் நேசிக்கின்ற அந்த தெய்வத்தை, தான் அன்பு செய்கின்ற அந்த தெய்வத்தை தனது சக மனிதர்களிலே கண்டுகொண்ட அன்னை அதை கொண்டாடியபடியால் தான் இன்று அன்னை தெரேசா என்று நாம் எல்லாருமே வாய் நிறைய கூவி அழைத்து கொண்டாடுகின்ற அளவுக்கு ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்படி நாங்கள் ஒவ்வொரு புனிதரையும் சொல்லிக்கொண்டே போகலாம். தூய அந்தோனியாரின் வாழ்க்கை எடுத்தாலும் அவர் மீன்களுக்கு போதித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதேபோல மிருகங்களோடும் உரையாடினார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தூய அந்தோனியாராக இருக்கட்டும், அல்லது பிரான்சிஸ் அசிசியாராக இருக்கட்டும், இயற்கையிலே இறைவனை கண்டுகொண்ட அந்த புனிதர் சந்திரனை தனது சகோதரி என்றும், சூரியனை தனது சகோதரன் என்றும் அழைத்து எல்லாவிதமான பட்சிகளையும் பறவைகளையும் விலங்குகளையும் காட்டு மரங்களையும் பூக்களையும் செடிகளையும் கொடிகளையும் அந்த வகையிலே சகோதரனே சகோதரியே என்று
இயற்கையை அழைக்கின்ற அந்த மனநிலை இறை அனுபவமே அன்றி வேறு எதுவுமே இல்லை. பிரியமான பிள்ளைகளே, அந்த வகையிலே நாங்கள் காண்கின்ற மாபெரும் புனிதர்களாக இருக்கட்டும், சாதாரணமான மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாருமே ஒவ்வொரு நாளும் இறை அனுபவத்தை பெறுகின்ற பிள்ளைகளாகவே இருக்கிறோம். எங்கள் தமிழிலே அழகான ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஆண்டவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார். ஆகவே நாங்கள் ஆண்டவனை வழிபடுகின்ற இடங்களிலே சென்று அவரை நாங்கள் இறை அனுபவத்தை அழகாகவும் ஆழமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள், கல்வி கற்கின்ற இடம், சந்திக்கின்ற சக மனிதர்கள், நாங்கள் பணிபுரிகின்ற களங்கள் மற்றும் எங்களது வேதனைகள், சோதனைகள், எங்கள் உடல் நோவுகள், உடல் பாரங்கள், உடலிலே ஏற்படுகின்ற வலிகள், இவற்றினூடாகவும் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அதேபோல மற்றவர்களினாலேயும் எங்களுக்கு இறை அனுபவம் நிறையவே கிடைக்கின்றன. அந்த வகையிலே எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தோஷமாக இருக்கட்டும், மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கட்டும், அதிலும் நாங்கள் ஆண்டவனை கண்டுகொள்ளலாம். அதே போல மற்றவர்களினாலே எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற துரோகங்கள், அநியாயங்கள், அநீதிகள், இவற்றினூடாகவும் நாங்கள் பல வேளைகளிலே இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அன்பின்மிக்க சகோதரங்களே, எனக்கு மிகவும் பிடித்த ஒரு புனிதர் தூய ஜோன் மேரி வியானி, மறை மாவட்ட குருக்களின் பாதுகாவலராகவும் அதே வேளையிலே மறை மாவட்ட குருக்களுக்கு ஒரு முன்னோடியாகவும் திகழ்கின்ற அவரது வாழ்க்கை வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, அவர் ஆக குறைந்தது 12 தொடக்கம் 15 மணித்தியாலங்களை பாவ சங்கீதன தொட்டியிலே நாள்தோறும் கழித்தார். அவரிடம் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற மக்கள் தொடங்கி குருக்கள், கன்னியர்கள், ஆயர்கள் வரை வரிசையிலே காத்து கொண்டு நின்றார்கள் என்று பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால், தான் அனுபவித்த, தான் கண்டுகொண்ட அந்த இறைவனை, மன்னிக்கின்ற இறைவனை, இரக்கத்தின் இறைவனை தூய ஜோன் மேரி வியானி பாவ சங்கீதன தொட்டியிலே ஒப்புரவு அருட்சாதனம் பெற வந்த மக்களோடு பகிர்ந்து கொண்டார், மக்களோடு கொண்டாடினார். அதுதான் இறை அனுபவத்தை கொண்டாடுதல். ஆகவேதான் அங்கே மாபெரும் கூட்டம் அலை மோதியது ஒப்புரவு அருட்சாதனத்துக்காக என்று நாங்கள் அவரது வாழ்க்கை வரலாறை பார்க்கிறோம். எனவே ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் இறை அனுபவத்தை இருக்கின்ற இடத்தில், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள, எங்கள் வாழ்க்கையை இறை அனுபவமாக நாங்கள் மாற்ற வேண்டும். அதில்தான், அந்த சூட்சுமத்தில்தான் எங்களது வெற்றி இருக்கிறது. ஒரு சிலரை பாருங்கள், எப்பொழுதுமே விரக்தியான முகத்தோடு, கவலை தோய்ந்த முகத்தோடு, அவர்கள் எதுவுமே தங்களுக்கு கைகூடவில்லையே என்கின்ற ஒரு விரக்தியோடு திரிவதால் இறை அனுபவத்தை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். அதே போல் இன்னும் ஒரு சில பேர் இறைவன் இறைவன் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு, சக மனிதர்கள் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், அதே போல் இந்த உலகத்தை சார்ந்தவைகள் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தங்களை முற்று முழுதாக ஒதுக்கி கொண்டாலும் இறை அனுபவத்தை எந்த அளவுக்கு அவர்கள் பெறுவார்கள் என்பது கேள்விக்குரிய சந்தேகமே. அதனால்தான் நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த கதையிலே கூறப்பட்ட அந்த முனிவரைப் போல, எதுவும் வேண்டாம் என்று சொல்லியும் நாங்கள் இறை அனுபவத்தை அவ்வளவு இலவாக பெற முடியாது. அதே போல் இந்த உலகத்திலே நாங்கள் இருந்தாலும், உலகத்தை நாங்கள் சார்ந்திருந்தாலும், உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், உலகிலிருந்து நாங்கள் வித்தியாசமானவர்கள், உலகில் இருந்தாலும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையினாலே நாங்கள் நிரூபிப்போமானால் நிச்சயமாக நாங்கள் ஆண்டவரின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரின் அனுபவம், அதாவது இறை அனுபவம் என்பது இந்த நேரத்தில்தான் வரும்.
அல்லது இந்த காலத்தில் தான் வரும். விசேட விதமாக இந்த தபசு காலத்துக்குள்ளே தான் இறை அனுபவம் வரும். ஏனைய நாட்களிலே அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லது குறிப்பிட்ட வயதினருக்குத்தான் இறை அனுபவம் வரும். அல்லது நாங்கள் வயதிலே முதிர்ச்சி அடைந்தால்தான், அல்லது ஒரு சில திருவருட்சாதனங்களை பெற்றால் மாத்திரம்தான் இறை அனுபவம் வரும் என்று சொல்லி இறை அனுபவத்துக்கு நாங்கள் முட்டுக்கட்டை போட முடியாது. எந்த விதமான தடைகளையும் அதற்கு விதிக்க முடியாது. எல்லை கோடுகளை நாங்கள் வகுக்க முடியாது. ஏனென்றால் மீண்டுமாக நாங்கள் எங்களது திருச்சபையின் பாரம்பரியத்தை நோக்குகையிலே சிறுவர்கள் தொடங்கி பெரியவர்கள் வரை புனிதர்களாக திகழ்கின்றார்கள். ஆகவே இறை அனுபவத்தை பெற வயது ஒரு தடையல்ல. எங்களது மொழியோ இனமோ சாதியோ எதுவுமே தடையல்ல. யாரும் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இறைவன் எல்லோருக்கும் சொந்தமானவராக இருக்கிறார். அவரை எல்லாருமே அனுபவிக்கலாம். அதனால்தான் ஒவ்வொரு மதமும் இறைவனை அனுபவிக்கக்கூடிய வழிவகைகளை தங்கள் மதத்தை பின்பற்றுபவர்களுக்கு அழகாக சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு மதத்திலே அது அன்பாக இருக்கலாம், இன்னொரு மதத்திலே அது காரூண்யமாக இருக்கலாம், இன்னொரு மதத்திலே அது இரக்கமாக இருக்கலாம், இரக்கச் செயல்களாக இருக்கலாம், இன்னொரு மதத்திலே அது கடும் செப தப முயற்சிகளாக இருக்கலாம், இன்னொரு மதத்திலே தான தர்மங்கள் செய்வது அல்லது ஒறுத்தல் முயற்சிகள் செய்வது போன்ற பல்வேறு விதமான காரணிகளை கொண்டிருக்கலாம். ஆகவே எது எப்படி இருந்தாலும் எந்த மதம் பல்வேறு வழிவகைகளை காட்டினாலும் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளுகின்ற இறை அனுபவம் என்பது அது அவனிலிருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இறை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், உண்மையான இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் அதை மற்றவரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. உதாரணமாக நாங்கள் ஒரு மிகவும் சுவைமிக்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால், அல்லது எங்களுக்கு மிகவும் சுவை தரக்கூடிய மகிழ்வு தரக்கூடிய ஒரு உணவை உண்ணுகிறோம் என்று சொன்னால் அதை நாங்கள் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அது அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, நாக்கில் எச்சு ஊறியது, எனக்கு மிகவும் சுவையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, நான் திருப்தி அடைந்தேன் அப்படி என்று சொல்லி அந்த அனுபவத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். அதே வேளையிலே மற்றவர்களை நாங்கள் தூண்டுவோம், நீங்களும் போய் அந்த கடையிலே அந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், அந்த கடையிலே போய் இந்த உணவை பெற்று சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் அந்த சுகத்தை அந்த மகிழ்வை அனுபவிப்பீர்கள் என்று நாங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது போலதான் இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்கள் அதை மற்றவர்களோடு கொண்டாடுவார்கள். அவர்களும் மற்றவர்களும் தங்களை சார்ந்தவர்களும் அந்த இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சையாக இருந்து அவர்களை நெறிப்படுத்துவார்கள். அந்த வழியை தாங்கள் இறை அனுபவம் பெற்ற அந்த வழிவகைகளை காட்டுவார்கள். ஒரு சில நேரம் அவர்களும் இறை அனுபவத்தை பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கக்கூடும் என்கின்ற அந்த நம்பிக்கையிலே மற்றவர்களை அவர்கள் நெறிப்படுத்துவார்கள். ஆகவேதான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்று நாங்கள் இன்று பார்க்கின்ற இறை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை கொண்டாடுதல் என்கின்ற காரியத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு வகையிலே இறை அனுபவத்தை பெற்றிருப்பீங்க. அது நமது திருவிவிலியம் ஊடாக இருக்கலாம், அல்லது நாங்கள் நாளாந்தன் ஜபிக்கின்ற செபங்களின் ஊடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறை ஊடாக இருக்கலாம், அல்லது நீங்கள் நாளாந்தம் சந்திக்கின்ற உங்களது சக மனிதர்கள் நண்பர்கள் வட்டத்தினூடாக, அல்லது தொழில் புரிகின்ற உங்களது உடன் உழைப்பாளிகள் ஊடாக இந்த இறை அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம். யாருமே நான் இன்னும் இறை அனுபவத்தை பெறவில்லை என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக நீங்கள் பெற்றிருப்பீர்கள். ஆகவே பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவத்தை, நீங்கள் சுவைத்த அந்த இறைவனை, திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆகவே நீங்கள் சுவைத்த அந்த இறைவனை மற்றவர்களும் சுவைக்க நாங்கள் வழி செய்ய வேண்டும்.
அதற்காகத்தான் இந்த கூட்டொருங்கியக்க ஆண்டின் அழைப்பு நம் அனைவருக்கும் முன்பாக வைக்கப்படுகிறது. எனவே ஆண்டவனின் பிள்ளைகளே, இந்த கருத்தை மனசிலே ஏற்றுக்கொண்டு நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டாட வாழ்த்து கூறி, இந்த அழகான சந்தர்ப்பத்தை தொடர்ந்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஹோலி மேரி சேனலுக்கும் அதிலே பணிபுரிகின்ற ஆண்டவரின் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆசி கூறி, மீண்டும் ஒருமுறை உங்களை இந்த கருத்தமர்விலே சந்திக்கலாம் என்று உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹோலி மேரியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.